ஹலோ வியூயர்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம பேச்சை எப்படி கேட்க வைக்கிறது, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய பையனாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு அவ்வளோ ஈஸியாக கேட்க வைக்க முடியுமா அப்படின்னா முடியும், ரொம்ப ஈஸியாக கேட்க வைக்கலாம். ஒரு அம்மாவால் முடியாது, எதுவுமே கிடையாது. நம்ம பிள்ளைங்களை பத்திரமாக பார்த்துக்கிட்டு வேலைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு கேரிங்காக இருந்தோம்னா நம்ம பேச்சாதுங்க மீறவே மீறாது. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அக்ரிமெண்ட் போட்டு குழந்தைங்க கூட நான் உன் பேச்சை கேட்கணும்னா நீ என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு அவங்க பேச்சை நம்ம கேட்கணும், கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அது குழந்தையாச்சே அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட விருப்பு வெறுப்பெல்லாம் அதுங்க மேலே இன்னைக்கு இதுதான், நம்ம இப்படி தான் உட்காரணும், நீ வெளியே போகிறோம், என் கூட தான் வரணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா மூணாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, செவன்த்து படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, அதுங்கிட்ட கேட்கணும், நீ ஹோம்ஒர்க் நிறையா இருக்கு அடி உனக்கு, நம்ம வெளியே போகிற வேலை இருக்குது, போகலாமாண்ணா அம்மா நிறைய ஹோம்ஒர்க் இருக்குமா அப்படின்னா, சரிப்பா முடிச்சுட்டு போயிடலாமா முடிக்க முடியுமா அப்படின்னா, சரிப்பா நான் சீக்கிரம் முடிச்சிடலாமா அப்படின்னு குழந்தைங்க சொல்லலாம். சில குழந்தைங்க இல்லை அவர்கள் இன்னும் நிறையா இருக்குன்னா நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க, குழந்தையோட வேலையங்காட்டியும் உங்களுக்கு என்ன பெரிய வேலை, இல்லை வேற ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆமாம், அவங்க உடனே உங்களுக்கு வேலை இருக்கு, இவா என் கூடவே வா, நீ கூட தான், நான் எங்கே போகிறனோ நீ அங்கே வந்து. நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்குறோமோ இப்போ தான் வருங்கால சமுதாயம் நல்ல சமுதாயமாக உருவாகும். நம்ம நல்ல குழந்தைங்களை வளர்த்து விட்டோம்னா, பசங்களாக இருந்தோம்னா பெண் குழந்தைங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம், நம்ம அம்மா நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம அம்மாச்சி அப்படின்னு அந்த ஒரு அபிப்பிராயத்தோட குழந்தைங்க வளரும். அப்படி வளர்கிற குழந்தைங்க எதுவும் தப்பு பண்ணாது, பெண் குழந்தைங்களை வந்து வித்தியாசமாக பார்க்காது, வேறு நினப்பும் வராது. அதனால் நம்ம வளர்க்குறாரு, நம்ம வந்து பெரிய சாதனையாளர், அதை செய்யலை இதை செய்யலன்னா கவலையே பட வேணாம். நம்ம நல்ல நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நல்ல குழந்தைங்களாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தோன்னா அதுவே பெரிய சாதனை. நீங்கள் வந்து படிக்காதவங்களாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அதெல்லாம் பெரிய சாதனை கிடையாது. யார் இந்த நாட்டுக்கு நல்ல குழந்தைங்களை கொடுக்குறாங்களோ, குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்து ஒரு நல்ல பிரஜையாக இந்த நாட்டுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் உண்மையாகவே சாதனையாளர் அப்படிங்கிறத எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. நாம் ஒரு பெரிய சாதனையாளராகணும் அப்படின்னு நினச்சோம்னா கல்பனா சாவலா மாதிரி எல்லாம் ஆக வேணாம், எல்லாரும் அப்படி ஆக முடியுமா, முடியாது. அதனால் நம்ம குழந்தைங்களை நல்லா வளர்த்து விட்டோம்னா நம்ம வீட்டுக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு பெருமை, நம்ம சொந்தத்தில் நமக்கு அந்த நல்லா வளர்த்து வச்சுருக்கோம் நல்ல குழந்தைங்கன்னு நம்ம சொந்தத்துலேயும் நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதை தவிர நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனோ குடிமகளோ கிடைப்பாங்க. அதனால் நம்ம இந்த குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம், அதி முக்கியம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணவை தான், நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா, ஆனால் என் குழந்தைங்களுக்கு நான் எப்போதும் எந்த குறையுமே வச்சதே கிடையாது. என் வேலையை காரணம் காட்டி என் பிள்ளைங்கள நான் எப்போதுமே தொந்தரவு பண்ணதே கிடையாது. என் குழந்தைங்கள ஃபுல்லாக என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என் குழந்தைங்க மேலே தான் இருக்கும், என் வாழ்க்கையே என் குழந்தைங்க தான். இப்போ நல்ல பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்களுக்கும் 36-37 வயசாகுது, இன்னைய வரைக்கும் என் பிள்ளைங்கள யாரும் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு குறை சொன்னதே கிடையாது. அது மாதிரி தான் நம்மளது பெரியவங்க அண்ணா மரியாதையாக இருக்க எழுந்திரிச்சு நின்று தான் பதில் சொல்லுவாங்க. யார் உள்ள நுழைஞ்சாலும் முதல்ல சொல்லிக் கொடுங்க, வீட்டில் யார் வந்தாலும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க வாங்க அப்படின்னு அழைக்கணும். வர்றவங்கள வாங்க அங்கிள் வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல பழக்கி விடுங்க. அது வந்து நம்ம பாரம்பரியம், அது அந்த பழக்கம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. பொன் குழந்தையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, குட்டியோண்ட நின்று அது வாங்கன்னு சொல்லும்போது வர்றவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் விட்டுரும். இதேமாதிரி ஆரம்பத்துலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து கொடுத்து இப்படியே வளர்க்கணும். பொழுது என்றைக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, நீ எப்படி இருக்கணும், நீ இதை பண்ணணும், நீ பெரிய ஆளாக வரணும், நீ ஃபஸ்ட் ரேங்க், இந்த ஃபஸ்ட் ரேங்க்கு பேச்சையே விட்டுடுங்க. எல்லா குழந்தையும் ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது, எல்லாருமே தாம்பிள்ள ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதில் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. எல்லா குழந்தையும் பிரில்லியண்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்க பான் ஜீனியஸாக இருக்கும், பிறவிலேயே புத்திசாலியாக இருக்கும். சில குழந்தைங்க ஸ்பூன் ஃபீடில் ஒத்துருக்கும், சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஒப்பிக்கும், அந்த மாதிரி போகணும். சில குழந்தைங்களுக்கு மெமரியில் நிற்காது,
அந்த குழந்தைங்களை போட்டு பாடா படுத்தக்கூடாது. அவன் எவ்வளோ மார்க் வாங்கிட்டான், இவன் எவ்வளோ மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுளுக்கு உயிர்களை படைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஒரு ஒருத்தரையும் சுபராசிங் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு அழகு இருக்கும். அதனால யாருமே அழகு இல்லாமல் திறமை இல்லாமல் கடவுள் படைக்கிறதே கிடையாது. நம்ம இது எல்லாரும் ஒரே திறமையாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மகா தப்பு. படிக்க விட்டுருங்க, ஃப்ரீயாக படிக்க விட்டுருங்க. சின்ன குழந்தையில படிக்காத பசங்க பெரிய கிளாஸ் போய் சூப்பராக படிக்கும். அப்போ விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கும், அப்போ வந்து அதுங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வந்துடும். தானாகவே படிக்குங்க, நீங்கள் சொல்லவே வேணாம். அந்த சின்ன வயசில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அதுங்க விளையாடும்போது மணியாச்சு மணியாச்சு போவோம், ஹோம்ஒர்க் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு இப்படிலாம் படுத்தாதீங்க. குழந்தைங்க விளையாடணும், விளையாட்டு ரொம்ப முக்கியம். அந்த இளமை நில்லாது யாக்கை நிலையாது அப்படிம்பா. இளமை நில்லாது யாக்கை நிலையாது அப்படின்னா, இந்த சைல்ட்ஹுட்லாம் திரும்ப ஒரு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் நமக்கு வரவே வராது. இந்த 12 வயசு வரைக்கும் தான் அந்த சைல்ட்ஹுட் நம்ம என்ஜாய் பண்ணலாம். நம்ம சின்ன வயசுலாம் நம்ம எப்படி விளையாண்டோம், ஓடி தெருவில் விளையாடுவோம். இப்போலாம் தெருவில் எல்லாம் விளையாடவே முடியாது, எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக அது வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடணும், இல்லை ப்ளே கிரவுண்டு போகணும்னு எல்லாம் நம்ம வாசல்லையே விளையாடுவோம். அந்த வாய்ப்பெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இல்லவே இல்லை. அட்லீஸ்ட் இங்கே ப்ளே கிரவுண்டு இல்லை வீட்டுக்குள்ளே அந்த மாதிரியாச்சும் விளையாடாதுங்களை நம்ம அனுமதி கொடுக்கணும். அப்போ தான் அதுங்க வந்து மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும். நல்லா விளையாண்டுச்சிங்கன்னா உடம்பு கலப்பாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல அவங்க உடம்பு எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் நான் விளையாட்டுக்கு எப்போதும் தடையே சொல்லாதீங்க. படிப்படின்னே படுத்திக்கிட்டே இருக்காதிங்க. எல்லாம் விளையாண்டு சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்த பிறகு பிள்ளைங்க உங்கள் கூட படுத்திருந்தாலும் சரி, தனியாக பெட்டில் படுத்திருக்க பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அதுங்க தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த அரை தூக்கத்தில் இருக்கும்போது போய் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் தலையை தடவி கொடுத்து தூங்கிடாதவங்க தூங்கும் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தாங்க, 25 வயசு பையனாக இருந்தால் தான் என்ன அவங்க வாழ்ந்தாது என்ன, அப்படியே பிள்ளை வந்து அவனுக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும். அந்த அம்மாவோட இது குழந்தைங்க தூங்குற மாதிரி இருக்குங்க. ஆனால் அதுங்களுக்கு தெரியும், ஏன்னா என் பையன் சொல்கிறான், இப்போ அவனுக்கு 37 வயசாக அதை அவன் சொல்கிறாமா, நீங்கள் சின்ன பிள்ளையில் நீங்கள் சொன்னது எல்லாமே மனசுலே இருக்குமா அப்படிமா. அதனால் அதை படுக்கும்போது அதை முடிஞ்சால் ஒரு ஹக் பண்ணிவிட்டு படுங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு நம்ம அப்பா இருக்காங்க, நம்ம அம்மா இருக்காங்க அப்படின்னு அந்த பாதுகாப்பாக இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க, சந்தோஷமாக தூங்குவாங்க. காலையில் அழகாக எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்ப்பாங்க. எழுந்திரிக்கும்போது மனசு நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே பத பதப்பாக படுக்கும்போது டென்ஷனாக அப்படியெல்லாம் படுத்து ஒரு குற்ற உணர்வோடு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்களோட மனசு விட்டு பேசுங்க. அவங்க வந்து அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்துங்க. அவங்களுக்கு தெரியாமல் அதை நீங்கள் கவனிக்கணும். அவங்ககிட்ட கேள்வி மேல கேள்வி போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி கேட்கக்கூடாது. அவன் யார் உன் ஃப்ரெண்டு, அவன் ஏன் வரான், அவன் ஏன் அப்படி இருக்கும். அவங்களுக்கு ஃப்ரெண்டை பற்றி சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். இன்னும் சொல்லப்போனால் வெறும் நல்ல பசங்களோடையே சேர்ந்துட்டுருக்கக்கூடாது, கொஞ்சம் இதாக இருக்க பசங்களோடையே சேரணும். அப்போ தான் நல்லது எது கெட்டது எதுன்னு அவனுங்க தெரிஞ்சுக்குவானுங்க. இன்னும் என்னன்னா, நல்ல பசங்கள்கிட்ட இருக்க நல்ல விஷயமும் கெட்ட பசங்கள்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தையும் கற்றுக்குவானுங்க. உலகம் இப்படியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வந்து அவன் நீங்கள் கவனிக்கிறதே தெரியாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். ஒரு ரொம்ப வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேர்றான் அப்படின்னா அதை நீங்கள் சொல்லலாம். இப்போ அவனோட சேர்ந்தா இவ்வளோ பிரச்சனைப்பா அப்படிங்கிறத வந்து ஒரு அழகான ஆசுக்க அவனுக்கு வந்து அவன் ஏற்றுக்காதப்போ போய் அவன்கிட்ட திணிக்கக்கூடாது. அம்மா போங்கம்மா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்லாம் சொல்லும்போது, அப்புறமா அவனாக ஒத்துக்கிற மூடில் இருக்கும்போது நைஸாக சொல்லி நம்ம வந்து அவனை பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றி விட்டுறணும். இதுமாரி தான் பிள்ளைங்களை எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து நம்ம கூடவே இருக்கணும். ஃப்ரெண்டு ஃபிலாசபர் கைடும்பாங்களா, நம்ம வெறும் அம்மா அப்பாவை வண்டி இருக்கக்கூடாது. அவனுக்கு தேவையான நேரத்தில் அவனுக்கு கம்பெனி இல்லை விளையாடணும், நம்ம அம்மா கேரம் விளையாட வாங்கம்மான்னு எப்போடா நான் படுத்துருக்கேன் போய் விளையாடணும். அவனுங்களோட முடிஞ்சப்போ ரொம்ப டயர்டாக இருந்தால் சொன்னால் ஒத்துக்குவானுங்க. அவனோட விளையாடுறதுக்கு பேசுகிறதுக்கு அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு இன்னும் சொல்லணும்னா, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னால், ஏய் என்ன பேசுகிறாதே பிரசங்க பேச்சு அவ்வளோ சார் அப்படியா, இது இந்த டீன் ஏஜில் இப்படி தாண்டி வரும்,
அப்படி தான் அது அப்படியே பறைஞ்சிரும். முதல்ல உனக்கு அப்படி இருக்கும், அப்புறம் பத்தார தோணும். இப்போ உனக்கு படிப்பு தாண்டி முக்கியம், படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா நீ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடணும். செட்டில் ஆகிட்டு அப்புறமா யோசிச்சு பாரு, அப்புறம் எந்த பொண்ணை பிடிச்சதுன்னு அம்மாட்ட சொல்லு. அம்மா போய் ஜம்முன்னு கேட்குறேன், என் பிள்ளைக்கு இந்த பொண்ணை கொடுங்க அப்படின்னு. அதே பொண்ணுங்களுக்கும் அதே தான். இப்போ இந்த வயசில் மனசு தடுமாறவே கூடாது, மைம்புலன்களை அடக்க கற்றுக்கணும். அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த விவேகானந்தர் புக்கெல்லாம் படிக்க, புக் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க. நல்ல புத்தகமாக வாங்கி வீட்டில் லைப்ரரி மாதிரி எவ்வளோ செலவு பண்ணுறோம், பட்டுப்புடவை எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம். புக்குக்கு செலவு பண்ணுங்கள் நல்லா. அவனுங்களே வாங்குகிறேன் நானுங்க, நான் வாங்கி கொடுங்க. அமேசானில் அந்த புக்கு வேணும், இப்போ நல்ல புக்காக கேட்டானுங்கன்னா வாங்கி கொடுங்க. படிக்கணும், அந்த படிக்கிற ஹேபிட் வந்து ரொம்ப நல்ல ஹேபிட். அதுவும் அந்த டீனேஜ்லாம் அந்த விவேகானந்தர் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு அதெல்லாம் உதவும். இதுதான் நான் படித்தேன் இந்த வயசில் என்ன, அப்படியே யார் வந்தாலும் எத்தனை பத்து கெட்டு பசங்க வந்தாலும் இவன் மனசு இதாக இருக்கணும், என்ன யார் இது பண்ணாலும் அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் மதிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இவன் மனசு வந்து இதாகவே அப்படியே நல்ல பால் மாதிரி இருக்கணும் மனசு. அப்போ நம்ம அந்த நம்ம சொல்லித்தர விஷயங்கள் தான் பிள்ளைங்க மனசில் போய் தங்கி அதுங்களை இது பண்ணும். தனியாக விட்டு விட்டுட்டு போயிட்டு போயிட்டுலாம் இருக்கக்கூடாது, நம்ம இருக்கணும். எப்போமாச்சும் அசந்தர்ப்பமாக இருந்தால் இருக்கலாம், அதுங்களை தனியாக விட்டு விட்டு அதுங்க ஃப்ரீயாக கண்டதையும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்கவே கூடாது. நம்ம இப்படியே நம்ம இன்னும் அடுத்தடுத்த இதில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஆனால் குழந்தைங்க தான் நம்மளோட சொத்து, அவங்கள நாம் வந்து கண்ணுங்கர்த்தமாக கவனிக்கணும், பாதுகாத்துக்கணும். உலகம் எப்படி எப்படியோ போயிட்டுருக்கு. நம்ம வெங்காயம் விலை அந்த விலைன்னு சாப்பிட்ற பொருளே வாங்க முடியாமல் அடித்தட்டு மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டம்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாட்டில் பாதுகாப்பே இல்லை, அது ஒரு பக்கம் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்கையில் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களையாச்சும் ஒரு நல்ல பிள்ளைங்களா, அப்படி வீட்டுக்கு இருக்கிற எல்லா அம்மாவும் நல்ல பிள்ளைங்களாக வளர்த்து விட்டு அந்த அடுத்த ஜென்ரேஷன் கெட்ட பசங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிக்கு ஒரு நல்ல சமுதாயத்தையே நம்ம உருவாக்கலாம். அது வந்து நீங்கள்லாம் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் வந்து இந்த தேர்ட் ஜென்ரேஷனை உருவாக்குறதுல உங்களோட பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே பிரியமாக இருங்க. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 12 அந்த 13 வயசு அந்த டீனேஜுக்கு மாறுங்க பாருங்கள் 13. அப்போ வந்து பிள்ளைங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளைங்களோட பசங்க டிஸ்டர்ப்டாக இருப்பானுங்க, வெள்ளு வெள்ளுனு விழுவானுங்க, அது மாதிரிலாம். அப்போ என்னடா அப்படின்லாம் நம்மளும் விளக்கலாம். சரி, பிள்ளைக்கு ஏதோ ஏதோ சம் சேஞ்ச் அவனுக்கு உடம்புல அவனுக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா சரிப்பா, அவன் கோவப்பட்டாலும் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களோட இது பெண் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி இது மெச்சூர் ஆகிற வயசில் கோவப்படுவாங்க, சில குழந்தைங்க கேஷுவலாக எடுத்துக்கும், சில குழந்தைங்க இதை. அப்போல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஏதோ பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அதுங்களா இல்லை, ஏதோ பிரச்சனையால் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம பிள்ளைங்க அந்த நினைப்போண்டி நமக்கு எப்பவும் இருக்கணும். ஓகேயா? அடிக்கவே கூடாது, அதை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு வீடியோ போடணும் நான். ஓகே, அடுத்த பதிவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக இருந்துங்க. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து முக்கியமானது, அதை வந்து அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேயா? நாளைக்கு பார்க்கலாமா? பை.